ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரவீன் ஃப்ரம் சிபிடி செய்திகள். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா வந்து வேக்சின் பற்றி தான் பேச போகிறோம். வேக்சின் வந்து நிறைய டைப்ஸ் வேக்சின் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுற நிறைய வேக்சின்ஸ்லாம் வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நிறைய வேக்சின்ஸ் வந்து நார்மலான எல்லா ஹியூமன்ஸ்க்கு வந்து போடப்படுது. இதில் வந்து 30-50 ஏஜஸில் இல்லை 30-60 ஏஜஸில் இருக்க எல்லாருக்குமே வந்து டயபிட்டிஸ் சுகர்ஸ் நிறைய வியாதிகள் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கோவிட் வேக்சின் போடுறோம். ஸோ என்ன ரீசன்னா, இது போடுறதுனால அவங்களுக்கு அந்த கோவிட் வேக்சின் போட்டோமே ஒரு 2-3 டேஸில் வந்து அவங்களுக்கு ஃபீவர் வந்து அஃபெக்ட் ஆகுது. கோவிட் வேக்சின் போட்டக்கப்புறமும் சில டேப்லெட்ஸும் கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட்ஸ் போட்டாலும் அவங்களுக்கு அந்த ஃபீவர் வந்து கண்டினியூட்டியாக ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த வேக்சின் வச்சு நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் வந்து நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க. இந்த வேக்சினை வந்து அதிக விலைக்கு விற்கிறாங்க. அண்ட் அதனால் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களும் மிடில் கிளாஸ் கீழே இருக்கிறவங்களாலையும் அந்த வேக்சினை வாங்க முடியாமல் போயிடுது. அடிக்கடிக்கு ஒரு தடவை தான் எங்களால் வந்து சிரஞ்சியை போட்டுக்க முடியுது. ஸோ இதெல்லாம் நம்ம கண்மணி பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வேக்சினை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள், வேக்சினை போட வேணாம்னு சொல்லுங்கள். ஸோ டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு எதாக இருந்தாலும் போடுங்க அந்த வேக்சினை. அண்ட் வி ஆர் வித் கொரோனா, மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், யார் எதிர்பார்க்குறீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.